ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பொருளியல் 8ஆம் வகுப்பு அலகு 1 மற்றும் 2 தான் பார்க்க போகிறோம். இது அலகு 1. நம்ம ஆல்ரெடி உயிரியல், புவியியல் மற்றும் இயற்பியல் 3 8ஆம் வகுப்பில் முடிச்சிட்டோம். வரலாறுக்கு நேற்று நம்ம 2 அலகு முடித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் 2 டேஸ் முன்னாடி. இப்போ பொருளியல் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பொருளியல் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் வீடியோஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, எக்ஸாம் வந்து குடிச்சிக்கிறதுல போட்டுருவாங்க. நான் ஒரே நாளில் கூட 10 வீடியோ நான் போடுறதுக்கனால நான் ரெடி தான், மொத்தமாக போட்டுருவேன். நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக நம்ம போர்ஷனை முடிச்சிடலாம். வாங்க நம்ம இப்போ பொருளியல் அலகு 1 பார்க்கலாம். என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இதுதான் ஹெட்டிங். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக் பை க்வெஸ்சன்ஸ் ஃபஸ்ட்டு போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாமே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு புக்கிலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 274 உலோகப்பணம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோகப்பணமாக மாறியது. ஃபஸ்ட்டு பண்டத்தை கொடுத்து தான் மாற்றியிருக்காங்க, பணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், உப்பு கொடுத்து நெல்லை வாங்கினாங்க, கோதுமையை கொடுத்து தானியங்களை வாங்கினாங்க அப்படிங்கிறது பழைய காலங்களில். அதுக்கப்புறம் அது எப்படி மாறியிருக்குன்னா, தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாளப்பட்டதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது. அதனால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும்பகுதியில் இவ்வகையான பணம் முக்கிய பங்கு வகித்தது. அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு டி, தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படிங்கிறத ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம், இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? நமக்கு நல்லாவே தெரியும், உதயகுமார் அவர்கள், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். 2010 ஜூலை 15 இது நம்ம இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்லேயே நமக்கு வரும். பாருங்கள், தேர்டு, பணத்தின் மதிப்பு என்பது அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. அப்போ ஏ மற்றும் ஆ. அதுக்கப்புறம், வங்கி பணம் என்பது காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். மேற்கூறிய அனைத்துமே வங்கி பணம் தாங்க. சரி, தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். மேற்கூறிய அனைத்தும் டி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவி போன்றவைகள், பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, இது எல்லாமே ஒரு நம்ம வந்து முதலீடு கொடுக்கறது, நம்ம காசை பேங்கில் கொடுக்கறது. ஆனால் லாஸ்ட்டில் பாருங்கள், வரி செலுத்துறது வந்து அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமை. அதனால் இது தவறான ஒன்று. மிச்சம் 3 டெபாசிட் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறமா, பின் வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கான காரணமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரி ஏய்ப்பவர்கள், டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க, பதுக்குபவர்கள், ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஸ்மக்லிங் பண்ணுறவங்க, கடத்தல்காரர்கள். மேற்கூறிய அனைத்துமே கருப்பு பணத்தை குவிப்பதற்கு காரணமானவர்கள் தான். அதுக்கப்புறம், நிகழ்நிலை வங்கியை டேஷ் என்று அழைக்கலாம், இணைய வங்கி அப்படின்னு அழைக்கலாம், இணைய வங்கி என்று அழைக்கலாம். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். அவ்வளோதான், பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். மின்னணு வங்கியை டேஷ் என்றும் அழைக்கலாம். என்னென்ன அழைக்கலாம்னா, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படிதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்று அழைக்கலாம். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் டேஷ் பணமாகும். என்ன பணம்னு பார்த்தீங்கன்னா, வங்கி பணமாகும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேஜ்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 274வது பேஜ் தான். பேஜில் பாருங்கள், காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. கடன் பணம் அல்லது வங்கி பணம் வந்து காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். இதில் கூடவே உங்களுக்கு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்லித்தரேன். ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1935 ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கிறாங்க. ஆனால் சட்டம் 1934 ஏற்றிட்டாங்க. ஓகேவா, 34 சட்டம் ஏற்றி 35 தோற்றுவிக்கிறாங்க. 1949 ரிசர்வ் வங்கியை நாட்டுடமே ஆக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசுக்கு சொந்தமாக்குறாங்க. அதுக்கப்புறம், பண்ட மாற்று முறை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 தான் இதில் தவறாக கொடுத்துருக்காங்க. 1934 தான் ரிசர்வ் வங்கி சட்டம். 35 ரிசர்வ் வங்கி துவக்கப்பட்டுட்டு. அடுத்து, மின்னணு பணம் அது நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். சேமிப்பு பார்த்தீங்கன்னா, நுகர்வு தவிர்த்த வருமானம். நுகர்வுனா வாங்குறது போக மிச்சம் இருக்கிறது தான் சேமிப்பு. கருப்பு பணம், வரி ஏமாற்றுபவர்கள்ட்ட கருப்பு பணம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் புக்கு உள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம்.
இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டன. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 12வது நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கள் நாணயங்களில் இந்திய அரசர்கள் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்கள் பொறித்து நாணயங்களில் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, ஷெர்ஷா சூரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1526 பாபர் வந்து பானிபட் போரை நடத்தி, முதலாம் பானிபட் போரை நடத்தி இப்ராஹிம் லோடி கூட அவரை தோற்கடித்து தான் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு. அது குறித்து நம்ம ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுக்குறேன். அந்த சாம்ராஜ்யத்தில் வந்த ஒருவர் தான் ஷெர்ஷா சூரி. அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹுமாயினை கன்னௌசி போரில் தோற்கடிப்பார், 1540 தோற்கடித்து வந்தவர் தான் முதல்ல 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காருங்க. பார்த்துக்கோங்க, அது ருஃபியா என்று அழைக்கப்படுகிறது. 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு, மற்றும் 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் கிளியராக வைக்கிறேன். இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ரீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பணத்தின் குறியீடு, தமிழர் ஒருத்தர் தான், தமிழர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவுக்கான பண சிம்பிள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதானே இந்தியாவோட சிம்பிள், அமெரிக்கானா எஸ் போடுவோம், டாலர் இந்தியாவோட சிம்பிள் இது தான். பார்த்துக்கோங்க, இதை July 15, 2010 இந்திய அரசு அங்கீகரிச்சிருக்கு. யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், நம்ம தமிழகத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள். பணம் வீக்கம் மற்றும் பண வாட்டம், பார்த்துக்கோங்க. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்துடும், பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதையும் குறிக்கும். விலை, பணவீக்கம்னா விலை எல்லாமே உயர்ந்துடும், பணத்தின் மதிப்பும் குறைஞ்சிரும், விலை உயர்ந்துட்டே போவோம், அப்போ எதையுமே வாங்க முடியாது. ரீசெண்டாக ஒரு கண்ட்ரியில், மிகப்பெரிய கடன் தொல்லையில் நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அது என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், பண வாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். ஓகே, இது பாருங்கள், பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மெனாட்டோ ஜியூனோ என்ற அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டிருக்கு. அடுத்து பண்டமாற்று முறை, பணத்தை பயன்படுத்தாமல் மனிதர்கள் பண்டங்களுக்கு பண்டங்களை மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ அழகு 2 போகலாம். ஓகே கைஸ், அழகு 2 என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, பொது மற்றும் தனியார் துறைகள். பொதுத்துறைனா அரசாங்கத்துக்குரியது, தனியார் துறைனா பிரைவேட்டு. பொதுத்துறை வந்து இதில் ஒரு ஒன்று சொல்லித்தரேன், லாப நோக்கத்தில் செயல்படாது, சேவை நோக்கத்தில் தான் செயல்படும். அதாவது நட்டம் வரும், நஷ்டம் வரும், ஆனாலும் இயங்கிகிட்டே இருக்கும், ஏன்னா அரசாங்கம் மக்களை காத்துட்ருக்கோம். ஆனால் தனியார் துறை அப்படி இல்லை, லாப நோக்கில் மட்டும்தான் செயல்படும், வேலைக்கு ஆட்களை வச்சு வாங்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு லாபம் வரலன்னா கம்பெனியை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம், புக் பை கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோட்டத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேசாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பார்த்திங்கன்னா 1956 கொண்டு வரப்பட்டது. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது முதலாளித்துவ சமதர்மம், ஏ மற்றும் ஆ சரி. அதுக்கப்புறம் டேஸ் நிறுவனம் மற்றும் அரசாங்க டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மை முக்கிய பங்குதாரர். டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை தாங்க, கூட்டுத்துறை, அதுதான் அப்படி சொல்லுவாங்க, கூட்டுத்துறை. அதுக்கப்புறம் பொதுத்துறை டேஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பொதுத்துறை சேவை நோக்கத்தை உடையது. அதுக்கப்புறமா பாருங்கள், டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேறு ஒன்றும் இல்லை, பொதுத்துறை, அதுக்கப்புறம் தனியார் துறை, ரெண்டும் தான், தனியார் துறை இரண்டுமே ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துதல் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியார் துறை ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாப நோக்கத்தில் செயல்படும் தனியார் துறை. அதுக்கப்புறம் பாருங்கள், டேஷ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். சமூக பொருளாதார மேம்பாடுங்க, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, சமூக பொருளாதார தர மேம்பாடு. டேஸ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும், சமூக பொருளாதார மேம்பாடு. அதுக்கப்புறம் தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். புதுமை மற்றும் நவீனமயமாதல் இதுதான் செயல்படுத்த, புதுமை மற்றும் நவீனமயமாதல் அதுதான் தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது. குடிமக்கள் மத்தியில் டேஷ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளது. அதாவது புரிந்து கொள்ளணும், ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்னா
அது வந்து புரிந்து கொள்ளுதல் ரொம்பவே முக்கியம். மக்கள் புரிந்து கொண்டாதான் கொன்றா மட்டும்தான், புரிந்துக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் போராட்டம் பண்ணாமல் இருப்பாங்க. அதுதான் புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. நாடு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் நிம்மதியாகவே அவங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். அதனால தான் குடிமக்கள் மத்தியில் புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அதுக்கப்புறம் மத்தி யுரையக குழு அப்படின்னு என்னதுன்னா நிதி ஆயோக் நம்மளுக்கு தெரியும், வேளாண்மை முதன்மை துறை அதுவும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தொழில்கள் இரண்டாம் துறை அதுவும் தெரியும், ஜிடிபி அப்போது மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகே, நம்ம இப்போது இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும். இங்கே பாருங்கள், இந்திய பொருளாதாரம் பொதுத்துறை தனியார் துறை ரெண்டு துறைகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது துறைசார் பணிகள், பொதுத்துறையில் துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் வருது. தனியார் துறையில் தனிப்பட்ட உரிமையாளர், கூட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து தொழில் குடும்பங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு வருது. அதில் நிறுவனங்களில் பொது வரையறுக்கப்பட்டது, தனியார் வரையறுக்கப்படவில்லை. இதை அப்படியே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரசாங்கத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பொதுத்துறையின் உறுப்புகள் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். ஒரு அரசாங்க துறையின் நிர்வாகம் என்பது பெரும்பாலும் அனைத்து நாடுகளின் பொதுவானதாகும். எடுத்துக்காட்டு தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை. கூட்டுறவுத்துறைனா இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரர், ஷேரிங்கில் இருப்பாங்க கூட்டுறவு நிறுவனத்தில், பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு இந்தியாவின் ஆயில் பெட்ரோனால் தனியார் நிறுவனம், இந்தியாவின் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியாவின் செயற்கை ரப்பர் நிறுவனம், இதெல்லாம் அரசாங்கத்து கூட ஒரு டைஅப், அதாவது ஷேரிங் வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. பொதுக்கழகம்னா பொதுக்கழக அமைப்பானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவுவதே ஆகும். எடுத்துக்காட்டு ஆயில் காப்பீட்டு நிறுவனம், எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம். அதில் இப்போ ஏர் இந்தியா இல்லைன்னு நினைக்கிறேன், இது ஒரு டவுட்டான க்வெஸ்சன் தான், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோட்டத்தை கண்டன. இந்த 1956 தீர்மானமானது தொழில்களை 3 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அட்டவணை 7 இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில் அட்டவணை 7, தனியார் துறை தொழில்கள் மாநிலம் முழு பொறுப்பில் தொடங்கும், தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அட்டவணை பியில் இருக்குது. மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சியில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓ, அதுக்கப்புறமா நிதி ஆயோக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் ஒரு 65 வருஷமாக 5 திட்டங்கள் இருந்துச்சு, அதை முடிவுக்கு கொண்டு வந்து 2015 ஜனவரி 1st நிதி ஆயோக் தான் செயல்படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் என்பது 65 பழமையான திட்டத்திற்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம இனி நெக்ஸ்ட்டு வரலாறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.